அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய மேக்ஸ் கார்த்திக் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் டிஎன்பிசிக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சமீப காலகட்டத்தில் நம்ம காவலர் தேர்வுக்கான ஒரு சில மாதிரி தேல் அது அரசு வினாத்தாள்களை இலவசமான முறையில் பிடிஎஃபாக நம்ம வெளியிட்டுருக்கிறோம். ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டாங்க, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சார் கொஞ்சம் மேக்ஸும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் போடாமல் மேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னப்பல அவங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ஏற்ப நான் வந்து இப்போது ஒரு சில 2008 காவலர் தேர்வு 2008 நடந்த ஒரிஜினல் வினாத்தாள் அதில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்குறதுக்கு பக்கத்துக்குடைய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாமா, 5 மாணவர்களின் மதிப்பெண்கள் 75, 82, 90, 40, 100 எனில் வீச்சு யாது? சாய்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50, 40, 60, 90. ரொம்ப ஈஸி, இதுக்கு ஒரு சின்ன குட்டி ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல் மைனஸ் எஸ், அதாவது வீச்சு அப்படின்னா நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். வீச்சுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் மைனஸ் எஸ். எல் அப்படின்னா லார்ஜஸ்ட் நம்பர், எஸ் அப்படின்னா ஸ்மாலஸ்ட் நம்பர். இப்போ இதில் பாருங்கள், லார்ஜஸ்ட் நம்பர் என்ன இருக்குது நமக்கு 100 மைனஸ் எஸ், ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 40. 100 40 போச்சு அப்படின்னா 60. அப்படின்னா இந்த சம்முக்கு நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 தான் நமக்கு இந்த சம்முக்கான ஆன்சர். ஈஸியாக இருக்கா? அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்க்கலாம். 3 நாணயங்கள் சுண்டுதலில் இரு தலைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3/8, 1/2, 2/3, 1/4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 நாணயங்கள் ப்ராபபிலிட்டி அதாவது நிகழ்தகவு வரக்கூடியது ரொம்ப ஈஸியாக நம்பர்கள் அவங்களுக்கு சொல்லி தர பாருங்க. அப்படி 3 நாணயங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹச் இப்படி 4 தடவை எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து 4 தடவை டேல் டி எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்ததில் 2 தடவை ஹச்சு, 2 தடவை டேல், 2 தடவை ஹச்சு, 2 தடவை டேல். அடுத்து 3வதுல 1 ஹச் 1 டேல், ஹச்சு டேல், ஹச் டி, ஹச் டி. இப்போது நமக்கு மொத்த நிகழ்தகவுக்கான வாய்ப்பு எத்தனை நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை கவுண்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போனா கண்டிப்பாக நமக்கு டினாமினேட்டரில் 8 தான் வரணும். இதை வச்சே நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 8 தான் இருக்குது. பாருங்கள், 3/8, 1/2, 2/3, 1/4 சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம இதிலேருந்தே நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் 3/8 நம்ம சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். நான் 3/8 எழுதியிருந்தேன், அந்த மேலே இருக்கக்கூடிய 3 நான் உங்களுக்கு நான் கண்டுபிடிக்க அப்படின்னு நான் சொல்லித்தரேன். பாருங்கள், அவங்க கேட்டிருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 நாணயங்கள் சுண்டுதலில் இரு தலைகள் கிடைக்கிறதுக்கு, அதாவது 2 தலை வந்து நமக்கு கிடைக்கணும். இப்போ பாருங்கள், அப்படின்னா 1 இங்கே பாருங்கள், 2 ஹெட் இருக்குது, 2 தலைகள் இங்கேயும், 2 அப்படின்னா 2 ஆச்சு, அகைன் இங்கே அப்படின்னா மொத்த 3, மேலே 3 வந்துச்சா, 3/8. இதுதான் இதுக்கான ஆன்சர். நம்ம இப்போ சில ஆப்ஷன்ஸில் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இங்கே கீழேயும் நம்மளுக்கு 8 கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கணும், மேலே உள்ள நம்ம பார்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிக்க இங்கே கீழே மொத்தத்தில் 8 இருக்குது, இதுக்கு 1 தான் இருக்குது. ஈஸியாக நம்ம ரொம்ப லெஸ் டைம் ஆஃப் ஃப்ரீலே நம்ம இந்த சம் வந்து சால்வ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த சம் நம்ம பார்க்கலாம். கீழ்கண்ட எண்களில் மிக சிறியது எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 7/8, 15/16, 11/12, 23/24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னே இதை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அது வந்து எல்லாமே பின்னத்தில் இருக்குது, ஃப்ராக்ஷனில் இருக்குது. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ரஃப் கால்குலேட்டர் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 7, 8 போட்டுக்கோங்க, எல்லாமே நம்மளுக்கு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கோங்க. அப்படின்னா 8, 8, 64 அப்படியே விட்டுருங்க, நம்ம கண்டினியூ பண்ண தேவையில்ல, அடுத்த ஸ்டெப் போகலாங்க. அடுத்து ஏன்னா இங்கே வந்து 0.8 இருக்குது. நம்ம இதுக்கு அடுத்து என்ன வருது நம்ம பார்க்கலாம். 15 வெளியில் 16 போட்டுக்கோங்க, புள்ளி வச்சுக்கோங்க, 0 வச்சுக்கோங்க. 16, 10, 160 அப்படின்னா 16, 9 என்ன வருது அப்படின்னா நமக்கு 144 கிடைக்கும், 0.9 வந்திருக்கு. பேலன்ஸ் ஏதோ சம்திங் அதை நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேவா? நமக்கு தேவையில்லை, பேல நம்மளுக்கு மேலே வர்றது மட்டும்தான் நமக்கு தேவை. பாருங்கள், அடுத்து 11, 12 இங்கே புள்ளி வச்சுக்கோங்க, 0 சேர்த்துக்கோங்க. 12, 10, 120 இப்போது நம்ம 12, 9 சார் என்ன வருதுன்னு பாருங்கள், 12, 9 சார் 108 நமக்கு கிடச்சிருக்கு. பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன வருதோ எழுதிக்கோங்க, 0.9. அப்படின்னா இங்கேயும் நமக்கு 0.9 வந்திருக்கு, இங்கேயும் 0.9 வந்திருக்கு. இப்போ இதை பாருங்கள், 23, 24 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கோங்க. 24, 10 சார் 240 கிடைக்கும். இப்போ அப்படின்னா நமக்கு 24, 9 சார் 200
16 அப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுவும் நம்மளுக்கு 0.9 தான் கிடைச்சிருக்கு. கேள்வியில் கேட்டது கீழ்கண்ட எண்களில் மிக சிறியது எது? 0.9 சிறுசா, 0.8 சிறுசா? 0.8 தான் நமக்கு சிறுசு. இந்த 0.8 எதுக்கான வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா 7/8க்கான வேல்யூ. இப்போ இன்கேஸ் இங்கே நமக்கு 0.9 இதுவும் நமக்கு 0.9 இருந்துச்சுன்னா இதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். நமக்கு அது தேவையில்லை, அதனால் நம்மளுக்கு ஈஸியாக இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்போடய நம்ம முடிச்சுக்கலாம். 0.8 இதுக்கான ஆன்சர் வந்து 7/8. ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு 36 சென்டிமீட்டர், அதன் பரப்பளவு 80 சதுர சென்டிமீட்டர் எனில் அதன் அகலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து 6 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சுற்றளவு, ஒரு செவ்வகம் அப்படின்னா செவ்வகத்துக்கு சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும், 2 × L + B. இதுதான் சுற்றளவுக்கு ஃபார்முலா. சுற்றளவு அவங்க 36 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து பரப்பளவு அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 80 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்துக்கு பரப்பளவு வந்து LB எவ்வளோ? 80 சதுர சென்டிமீட்டர்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அகலம் கண்டுபிடிக்க போகிறோம். அகலம் அப்படின்னா பிரெத் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதிலேருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த 2வை நான் அந்த சைடு நான் கொண்டு வரேன். இங்கே மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது, இந்த 2 இங்கே வரும்போது டிவைடாக மாறிடும். அப்போ நான் 36 நான் 2 வகுத்தேன் அப்படின்னா எனக்கு 18 கிடைக்குது. நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை L + B = 18 அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிட்டேன். L + B = 18. செகண்ட் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, எல்பி ரெண்டு சேர்த்தா நம்மளுக்கு 8 மல்டிப்ளை பண்ணால் 80 கிடைக்குது. ஏரியா வந்து 80 பெரிமீட்டர், 80. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி சால்வ் பண்ணி நான் எழுதி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலேருந்து இந்த பியை நான் இந்த பக்கம் வச்சுட்டு 18 இந்த எல்ல நான் அந்த சைடு கொண்டாரு. அப்படின்னா அந்த L + L இங்கே வரும்போது என்னவா மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா -L மாறிடும். இப்போ பியோட வேல்யூ நமக்கு 18 - L அப்படின்றதுக்கு நான் அந்த 18 B இருக்கக்கூடிய இடத்துல நான் இந்த இடத்துல அந்த சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எல் அப்படியே எழுதிக்கோங்க, 18 - L = 80. இப்போ பாருங்கள், நான் அந்த எல்லை வச்சு நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போனா 18L - L² = 80. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த 80 நான் அந்த சைடு உள்ளே கொண்டு வந்துடுறேன். 18L கொஞ்சம் ஸ்பீடாக செய்யணும், L² - 80 மாறிடும். இப்போ நான் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்தாச்சு. குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்டை நான் எடுத்து எழுதுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், எப்பொழுதுமே X² X, அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டன்ட் இருக்கணும். இங்கே L² இருக்குது, -L² நான் போட்டேன், +18L நான் எழுதியிருக்கிறேன், -80 = 0. எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸ் வந்திருக்கு, அதனால் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரக்கூடாது, நமக்கு மைனஸ் வரக்கூடாது. மைனஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை மைனஸ் வச்சு நம்ம உள்ளே கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மைனஸ் நான் ஃபஸ்ட்டில் மைனஸ் இருக்கிறதுனால நான் உள்ளே கொண்டு போய் எல்லாத்துக்குமே மைனஸால் நான் பெருக்கிறது. அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும், L² - 18L இது ப்ளஸ்ஸாக மாறியாச்சு. இப்போ பாருங்கள் எளிமையாக இது வந்து நம்ம ஐ மெத்தட் படி ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ரெண்டு நம்பர் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனக்கு 80 கிடைக்கணும். அதே ஆட் பண்ணாலும் சப்ராக்ஷன் பண்ணாலும் -18 வரணும். பாருங்கள், நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது, இந்த சென்டரில் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடிய ரெண்டு நம்பர்லையும் நம்மளுக்கு மைனஸ் வரணும். இப்போ பாருங்கள், 10 8s are 80. 10 ஐயும் 18 ஆட் பண்ணால் 18 கிடைக்கி. நான் ரெண்டுக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன், L - 10 L - 8. இப்போ அப்படின்னா எல்லோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 10 or 8. ரெண்டுமே நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டில் என்ன எது இருக்கோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். நமக்கு ஆப்ஷனில் 10 சென்டிமீட்டர் இருக்குது, 8 சென்டிமீட்டர் இருக்குது. இதுக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 10 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். நீங்கள் இதில் எதை செலக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் கரெக்ட். அடுத்த சம் பார்க்கலாமா? ஒரு முக்கோணத்தின் இரு கோணங்கள் 60° - 75° எனில் அதன் மூன்றாவது கோணம் என்ன? முதல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் இருக்குது அப்படின்னா அந்த முக்கோணத்தோட மூன்று கோணங்களை நம்ம கூட்டணும் அப்படின்னா 180°. இது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது இரண்டு கோணங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த கோணம் இந்த கோணம், ஏதோ ரெண்டு கோணங்களை கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60°, 75° அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணால் 135° கிடைக்கி. நமக்கு மொத்தம் மூணு கோணம் நமக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, கூடுதல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 180° இருக்கணும். ரெண்டு கோணத்தை கூட்டுனா நமக்கு 135° கிடைக்கி. அப்படின்னா நம்ம மீதி கோணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு 180° - 135° நமக்கு அழிச்சா நமக்கு கிடைக்கக்கூடியது 45° கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 45°. ஈஸியாக இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த சம் பார்க்கலாம். பாருங்கள், அதாவது ஒரு பேனாவை ₹220 விற்றதில் 10% லாபம் கிடைத்தது, அதன் கொள்முதல் விலை என்ன? அதாவது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஒரு பேனாவை விற்ற விலை அப்படின்னா நம்ம பொதுவாக நம்ம இங்கிலீஷில் என்ன எடுப்போம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ், SP அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடுவோம். செல்லிங் ப்ரைஸ் 220. அவங்களுக்கு விற்றதில் எவ்வளவு சதவீத லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 10%. ப்ராஃபிட் அதாவது லாப சதவீதம் 10,
பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது உங்களுக்கு இந்த லாப நட்ட கணக்கு சதவீதம், லாபம் லாப சதவீதம், நட்டம் நட்ட சதவீதம், இந்த கணக்கு குறித்த விலை, அடக்க விலை, இதெல்லாம் வச்சு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஃபார்முலாஸ் வந்து நான் எழுதியிருக்கிறேன், அந்த ஃபார்முலாஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக நம்மளுக்கு பெரும் அளவில் யூஸ் ஆகும். பாருங்கள், கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னா லாப சதவீதம் ஈக்குவல் டு லாபம் இன்ட்டு 100 பை காஸ்ட் ப்ரைஸ், நட்ட சதவீதம் ஈக்குவல் டு லாஸ் இன்ட்டு 100. லாஸ்னா நட்டம், காஸ்ட் ப்ரைஸ்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா விற்ற விலை, செல்லிங் ப்ரைஸ்னா விற்ற விலை, காஸ்ட் ப்ரைஸ்னா குறித்த விலை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 பை 100 ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ். அடுத்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ். அதே போல் அதாவது நீங்கள் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, கெயின் அப்படின்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் வரணும், லாஸ் அப்படின்னா மைனஸ் வரணும். இன்னொன்று, செல்லிங் ப்ரைஸுக்கு நம்ம ரெண்டுமே நியூமரேட்டரில் தான் எழுதுவோம், காஸ்ட் ப்ரைஸ்க்கு ரெண்டுமே கீழே தான் எழுதுவோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் ஃபார்முலாஸ் எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த சம்மில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க 220 சொல்லி கொடுத்துட்டாங்க, லாபம் வந்து 10% லாபம் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் ப்ரைஸ். இப்போ இதில் எந்த ஃபார்முலா வந்து நமக்கு சூட்டபிளாக இருக்கும்னு பாருங்கள். இப்போ காஸ்ட் ப்ரைஸ் தான் இருக்குது, நான் காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு 100 தெரியும், கெயின் பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் இந்த ஃபார்முலாவில் போட்டேன் அப்படின்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 பை 100 ப்ளஸ் கெயின் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 10% இன்டு செல்லிங் ப்ரைஸ் வந்து 220. இப்போது 100 அப்படியே எழுதிக்கோங்க, 100 ப்ளஸ் 10 110 இன்டு 220, 00 கேன்சல், 11 2s are 22, அப்படின்னா 2 × 100 200. அப்படின்னா அந்த 200 வந்து எதுக்கான ப்ரைஸ் அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட் ப்ரைஸ் வந்து 200. இப்போ பாருங்கள், சாய்ஸ் பாருங்கள், ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 200, 190, 210, 214 கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கான ஆன்சர் 200 தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நல்லா கவனிங்க, க்வெஸ்சன் பாருங்கள். திருடன் ஒருவன் மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் தப்பி ஓடுகிறான், 100 மீட்டர் பின்னிலிருந்து துரத்தும் காவலர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினால் எவ்வளவு நேரத்தில் திருடனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 நிமிடம், 3 நிமிடம், 6 நிமிடம், 10 நிமிடங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்வெஸ்சன் கொடுத்துருக்கிற டேட்டா நான் எடுத்து எழுதிக்கிறேன். பாருங்கள், திருடன் வந்து அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8 கிலோமீட்டர் பர் ஹார், அதாவது திருடன் வந்து தீஃப் அப்படின்னு நான் சொல்லி எழுதிக்கிறேன். அடுத்து போலீஸ் வந்து எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறாங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹார். இதை நான் ரெண்டுமே மீட்டர் பர் செகண்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஏன் மீட்டர் பர் செகண்டுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸில் வந்து மினிட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, அப்படிங்கும்போது மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை 5/18 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். தீஃப் டீன்னு எழுதிக்கிட்டேன், போலீஸ் ஓகேவா. இப்போ நான் 5/5/18 நல்லா கொஞ்சிக்கோங்க, நேரம் இந்த கணக்குகளை பொறுத்து, தூரம் நேரம் இந்த கணக்குகளை பொறுத்து, கிலோமீட்டர் பெர் கார் இதில் இருந்து நம்ம மீட்டர் பர் செகண்டு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18. இதே இன்கேஸ் உங்களுக்கு மீட்டர் பர் செகண்டு கொடுத்து கிலோமீட்டர் பெர் காரில் கனெக்ட் பண்ண சொன்னாங்கன்னா 18/5. நீங்கள் ஏதாவது ஒன்றே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மீதியாக ரிமைன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 8 2 4s are 8 2 9s are, அப்படின்னா 5 4s are 20/9 தீஃப். இப்போ போலீஸ்க்கு பாருங்கள், 10 கிலோமீட்டர் இன்ட்டு 5/18 5 5s are 25/9. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள தொலைவு வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 100 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது திருடன் வந்து முன்னால் ஓடிக்கிட்டு இருக்கான், திருடனுக்கும் போலீஸ்க்கும் இடப்பட்ட தூரம் வந்து 100 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்காங்கன்னா 10 கிலோமீட்டர் பர் ஸ்பீடு, தீஃப் வந்து 8 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் ஓடிட்டுருக்காங்க ஒரு மணி நேரத்துக்கு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வித்தியாசம் கண்டுபிடிப்போம். வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு 25/9 அவங்களுக்கு 20/9 திருடனுக்கு, இப்போ கழிச்சோம் அப்படின்னா நமக்கு 5/9 ஓகேவா. அவங்களோட இப்போது டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம், எவ்வளோ டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து டைம் தான் கண்டுபிடிக்க போகிறோம், எவ்வளவு நேரத்தில் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், 100 மீட்டர் தொலைவருக்கு 5/9, நான் இதை எப்படி மாற்றுறேன், 100 இதை மல்டிப்ளையாக மாற்றிட்டு தலைகீழே மாற்றிட்டேன், 9/5 மாற்றியாச்சு. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம், 5 20s are 100, அப்புறம் 9 2s are 18, 180 வினாடி
180 வினாடி இல்லாட் செகண்ட்ஸ்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம், கிலோமீட்டர் பர் ஹவர் மீட்டர் பர் செகண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு 180 செகண்ட் வந்துருக்கு. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டின் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிமிடங்களில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிடம் அப்படின்னா 60 வினாடிகள், 1 மினிட் ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அப்போனா 2 நிமிடம் அப்படின்னா நமக்கு 120 தான் வரும். 3 நிமிடம் அப்படின்னா 3 × 6 180. அப்போனா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து 3 நிமிடங்கள். இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். கண்ணன் பிறந்தது 29/2/1960. இன்று வரை அவன் எத்தனை பிறந்த நாள் கொண்டாடி இருப்பான்? இன்று வரை அப்படின்னா 2008. நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் 2008னா, இந்த கொஸ்டின் வந்து 2008 கேட்ட கேள்வி, அதனால் 2008 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1960 இருந்து 2008 வரை ஊடையில் இடப்பட்ட வருடங்கள், 1960 2000 வரைக்கும் 40, அகைன் ஒரு 8. அப்போனா இடப்பட்ட வருடங்கள் வந்து 48. நம்மளுக்கு சாய்ஸில் ஃபஸ்ட்டு 48 தான் இருக்குது. நம்ம பார்த்த உடனே என்ன செஞ்சு நான் டிக்கு அடிச்சிடலாம், கரெக்டாக இல்லை, தயவு செய்து அப்படி செஞ்சிடாதீங்க, அது தப்பு. ஏன் அப்படின்னா, அவங்க பிறந்தநாள் கொடுத்துருக்கக்கூடிய மாதத்தை பாருங்கள், பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இது வந்து லீப் இயர், 4 வருடங்களுக்கு ஒருக்க மட்டும்தான் பிப்ரவரி மாதத்தில் 29 வரும். நம்ம பார்த்த உடனே 48 இருக்கும், அதனால தான் அவங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனே 48 கொடுத்துருக்காங்க. நம்ம டிக் அடிச்சிடும், கொஞ்சம் கவனமாக செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ 4 வருஷத்துக்கு ஒருக்க அவங்க பிறந்தநாள் கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த 48 4 டேட் பண்ணுறேன், 4 1 4 4 2 8. அப்போனா அவங்க எத்தனை வருடங்கள் அவங்க பிறந்த நாளை கொண்டாடிக்காங்க அப்படின்னா 12 வருடங்கள். செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கானா, நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்த உடனே நம்ம டிக் பண்ணிடுவோம். தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஸ்டினை கோத்ரூ பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அடுத்த செம் பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், ஒரு சின்ன கோட் வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம 2008 கொஸ்டின் பார்த்துட்ருக்குறோம். அதில் இப்போ 9th 9வது கேள்வி வந்தாச்சு. ஒரு சங்கேத மொழியில், அதாவது ஒரு கோட் வேர்டு கொடுத்து அதுக்கான ஆல்ஃபபேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஸ்லாஷ் ஏதோ சம் இந்த கோட் வேர்ட்ஸு. இது அப்படின்னா இதுக்கு வந்து கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த கோட் வேர்டுக்கான அர்த்தம் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளை வந்து இதை பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ்க்கு என்ன கோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் ரஃப் காலத்தில் நான் எடுத்து எழுதிக்கிறேன். அதாவது கிரேப்ஸ் அப்படின்னா ஜி அப்படின்னா இந்த ஸ்லாஷு, ஆர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கக்கூடியதை நான் அந்தந்த லெட்டர் கரஸ்பாண்டிங் லெட்டருக்கு நேராக நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, இது புரியுதா? அதே போல் ஆரஞ்சுக்கும் நான் அதே போல் அந்த கோடை நான் அது அதுக்கு நேராக நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து எஸ்ல ஆரம்பிக்கும். இப்போ அப்படின்னா நம்மளுக்கு எஸ் இங்கே எங்கே வருதுன்னு பாருங்கள், கிரேப்ஸ் இஎஸ். அப்போனா நம்மளுக்கு ஸ்டாரில் தான் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன்லையுமே ஸ்டாரில் தான் ஆரம்பிக்கி. அப்போ நமக்கு இந்த 4 ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. இந்த 3ல தான் நமக்கு எதுக்கான, இந்த 3ல தான் ஏதோ ஒன்று நமக்கான ஆன்சர் இருக்குது. இப்போ பாருங்கள், சரி இப்போ அடுத்து நம்ம பி இருக்குது. பி பாருங்கள், பி லெட்டருக்கு என்னென்னா அட்டு. இப்போ அட்டு பார்க்குறோம். அடுத்த செகண்ட் லெட்டர் 3மே அட்டு இருக்குது. சரி, அப்படின்னா தேர்ட் லெட்டர் பார்க்கலாம். ஓ ஓ ஓக்கு ஆரஞ்சு, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதுலேயும் இந்த சிம்பிள் தான் இருக்குது, இதுலேயும் இந்த சிம்பிள் தான் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக இதுலேயும் இந்த சிம்பிள் தான் இருக்குது. ஓகேவா, அடுத்து அகெயின் ஓக்கு கரெக்டாக இதில் தான் கரெக்டாக சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. தென் இதிலலாம் மாறிட்டு இந்த இது கரெக்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இது ரெண்டில் ஏதோ ஒன்று நமக்கு ஆன்சர். இப்போ அடுத்து நம்ம செக் பண்ணலாமா, எனக்கு என்னென்னு செக் பண்ணலாமா? நம்ம டக்குன்னு பார்த்தோன்னே இதை தூக்கி டிக் பண்ணிடுவோம். சரியா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடைசியில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு பாருங்கள், எனக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சிம்பிள் நம்மளுக்கு இங்கே தான் இருக்குது. அப்போனா இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஓகே, ஆமாம், புரியுதா? ரைட். இதுக்கு அடுத்து 10th சம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே கோட் வேர்டு கொடுத்துட்டு நம்மளை வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளுக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு நம்ம பார்க்கணும். இந்த சிம்பிள் பாருங்கள், டயக்ராம் நம்ம எழுந்து வச்சுக்கோம். இ அப்படின்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம். இப்போ அப்போனா நம்மளுக்கு இயில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடியதான் நமக்கான ஆன்சர். அப்போனா இந்த செகண்ட் ஆப்ஷன் இல்லை தேர்ட் ஆப்ஷன், இது ரெண்டில் ஏதோ ஒன்று நமக்கு இருக்கணும். ஓகே, சரி, இப்போ லாஸ்ட்டு பார்க்கலாமா? லாஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆஷ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஷ் சிம்பிள் எதுக்கு வருதுன்னு பாருங்கள், ஆருக்கு இந்த ஆஷ் சிம்பிள் வருது. அப்போனா ஆர் வந்து எதில் முடியுதோ அதுதான் நமக்கான ஆன்சர். இதிலும் ஆறில் முடியுது, இதுலேயும் ஆறில் முடியுது. ஆனால் நமக்கு ஈல ஸ்டார்ட் ஆகுறது இதுதான், ஈல ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். நமக்கு சாய்ஸ் வந்து கண்டிப்பாக குழப்பிற மாதிரியே கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்கள், 11th சம். ஒருவன் ஒரு இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறான், பிறகு இடதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர் செல்கிறான், மீண்டும் இடதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர் செல்கிறான், அவன் தொடங்கிய இடத்திலிருந்து தற்போது எந்த திசையில் உள்ளான்? வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு. இது போல் திசைகள் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு ரஃப்பாக நம்ம அந்த டைரக்ஷன் தான் நம்ம எழுதி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள்,
ரஃப்பாக டைரக்ஷன் மேப் போட்டு வச்சுக்கிறேன். என்றைக்குமே மேலே இருக்கக்கூடியது நார்த் வடக்கு, ஆப்போசிட்டில் தெற்கு, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட், மேற்கு, கிழக்கு, இந்த திசையை நம்ம வரைஞ்சி வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவன் ஒரு இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறான். அதாவது இப்போ இந்த இடம் நான் இந்த டயக்ராமில் இருக்குது, இந்த இடத்துல இந்த இடம் நான் வச்சுக்கிட்டேன். இங்கேருந்து நடந்து போகிறாரு எங்கே நோக்கி அப்படின்னா கிழக்கு நோக்கி, அப்படின்னா இந்த திசை நோக்கி. ஓகேவா, எவ்வளோ கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. அடுத்து பிறகு இடதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர். மறுபடியும் பாருங்கள், இப்போ இங்கே வந்து நிற்கிறார், இங்கே வந்து நின்றுட்டு இடதுபுறம் அப்படின்னா லெஃப்ட் சைட் அப்படின்னா மேல் நோக்கி, இடதுபுறம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடில் வரும். மறுபடியும் ஒரு 3 கிலோமீட்டர் செல்கிறாரு, மீண்டும் இடதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர் செல்கிறேன். இங்கே வந்து நின்றுட்டு இப்போ இடதுபுறம்னா லெஃப்ட் சைடு, இந்த சைடு தான் போகணும். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர். இப்போ அவர் நிற்கக்கூடிய திசை எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, வடக்கு. நமக்கு சாய்ஸில் பாருங்கள், நமக்கு சாய்ஸில் வடக்குன்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் அதுக்கான ஆன்சர். ஈஸியாக இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், பாபு மற்றும் கோபு ஒரே இடத்திலிருந்து கிளம்புகின்றனர். பாபு வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று பிறகு வலதுபுறம் திரும்பி மேலும் 4 கிலோமீட்டர் செல்கிறான். கோபு மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் சென்று பிறகு வலதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர் செல்கிறான். தற்போது அவர்களுக்குள் உள்ள இடைவெளி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்ம பார்க்கலாம், சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இவாவது ரெண்டு பேர் மொத்தம் கோபு பாபுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, நான் பாபுவை ரெட்டிங்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து கோபுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க, கோபுவை நான் ப்ளூ பெயிண்ட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் அதுக்கான டயக்ராம் வரைகிறேன். இப்போது மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் செம்க்கு வரைஞ்ச அந்த மேப் மாதிரி வரைஞ்சிக்கலாம், டைரக்ஷன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே டைரக்ஷன்ஸ் வரைஞ்சிட்டேன். ரெண்டு பேருமே இந்த டாட்லேருந்து பிறப்பிட்றாங்கன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். நார்த் வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. பாருங்கள், இப்போ நான் கொஸ்டினை ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு பாபுக்கு நான் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். பாபுவை நான் ரெட்டிங்ட்டு நான் மார்க் பண்ணுறேன். பாபு மற்றும் கோபு ஒரே இடத்தில் இருந்து கிளம்புகின்றனர். அதாவது இந்த டாட் வச்சுருக்கேண்ணா, இந்த டாட்லேருந்து தான் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. பாபு வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் சென்று, வடக்கு நோக்கி அதாவது இந்த இடத்துல இருந்து வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் செல்கிறார். வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் வந்தாச்சு, வடக்கு நோக்கி 3 கிலோமீட்டர் அவங்க வந்துட்டாங்க. பிறகு வலதுபுறம் திரும்பி, இப்போ இந்த இடத்துல நிற்காங்க, வலதுபுறம்னா ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னா லெஃப்ட்டு ரைட் இந்த சைடு, வலதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் செல்கிறான். வலதுபுறம் திரும்பி அவங்க என்ன செய்கிறாங்க, 4 கிலோமீட்டர் இந்த டைரக்ஷனில் அவங்க 4 கிலோமீட்டர் நடந்து வராங்க, 4 கிலோமீட்டர் செல்கிறான். கோபு மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் சென்று, கோபுக்கு நான் ப்ளூ கலர் பெண்ணை எடுத்துக்கிட்டேன். இப்போ கோபு வந்து என்ன செய்தார் அப்படின்னா, மேற்கு நோக்கினா இந்த டைரக்ஷனில் அப்படி போகிறாங்க. இந்த டைரக்ஷனில் எவ்வளவு தொலைவு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் சென்று, அப்போனா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் நடக்கிறாங்க மேற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் சென்று, பிறகு வலதுபுறம் திரும்பி மேலும் 3 கிலோமீட்டர். வலதுபுறம் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட் அப்படின்னா மேலே 3 கிலோமீட்டர் அப்படின்னா கரெக்டாக இந்த இடம் 3 கிலோமீட்டர். இந்த இடத்துல யார் நிற்கிறாங்க அப்படின்னா கோபு ஜி, இந்த இடத்துல பாபு நிற்கிறாங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரெண்டு பேருக்கும் இடைவேளை தொலைவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன தெரியும், இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படியே வரும், அப்போனா 5 கிலோமீட்டர் இங்கே அப்படியே இருக்கும். இவங்க இங்கேருந்து இந்த பொசிஷன்லேருந்து இங்கே 4 கிலோமீட்டர் நிற்கிறாங்க, அப்போனா 5 + 4 = 9 கிலோமீட்டர். இதுதான் இந்த சமுக்கான ஆன்சர். ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா?